தற்பொழுது சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அந்த காட்சிகளின் நிரலையில் பார்க்கலாம். ஒரு 6-7 வருஷம் மரமா இருந்தா அதுக்கு 15,000 ரூபாய், அதே 10 வருஷம் மரமா இருந்தா 20,000 ரூபாய், அதே 20 வருஷம் மரம்னா 40,000 ரூபாய். 30,000 இருந்து 40,000 வரைக்கும் ஒரு தென்னை மரத்துக்கு நிலத்துக்கு தனியா காசு இழப்பீட்டு தொகை, அது இருக்கிற மரத்துக்கு தனியா இழப்பீட்டு தொகை. இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. மாமரம் அதுக்கு 20,000-30,000. அதுல வீடு இருந்தா இன்றைக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு என்ன மதிப்புடோ அந்த மதிப்பீட்டு தொகையை கொடுத்தாங்க. இதுக்கு மிந்தி திராவிட முன்னேற்ற கழக மதியிலே ஆட்சி பொறுப்பேற்றிருந்த பொழுது டிஆர் பால் அவர்கள் தரவழி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ இந்த தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் நகாய் திட்டத்தில் உருவாக்கினாங்க. அப்போ நிலம் எடுக்கும்போது ஒரு வீடு அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல வந்தா அந்த வீடு கட்டி ஒரு 10 வருஷம் இருந்தா அந்த 10 வருஷருடைய கணக்கிட்டு அதை குறைச்சி தான் மதிப்பிட்டு பணம் கொடுப்பாங்க. ஆனா இந்த எட்டுவழி சாலை எடுக்கின்ற பொழுது தற்போது ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு 2,000 ரூபாய் கொடுப்பாங்க, 3,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுல கிரானைட் போட்டிருந்தா அதுக்கு தனி ரேட், டைல்ஸ் போட்டிருந்தா தனி ரேட், மார்பிள் போட்டிருந்தா தனி ரேட், இது போலவும் கொடுத்தாங்க. அதோடு கிணறு இருந்தா 20 லட்சம் 30 லட்சம் அதுக்கு தகுந்த மாதிரி. அதுல சைடில் ரீட்டைனிங் வால் அதுல கிணத்துல கட்டிருந்தீங்களா அதுக்கு தனி ரேட். அது மட்டும் இல்லாம நீங்க எங்கேயாவது நிலம் அடிபட்டு வேறு இடத்துல பூமி வாங்கி விவசாயம் பண்ணும்போது இங்க இருக்கிற சர்வீஸை இலவசமா விவசாயிக்கு அங்கேயே தராங்க. அதோட ஒரு 20 சென்ட் 30 சென்ட் வச்சிருக்கிறவங்க அந்த வழிய சாலை அமைக்கின்ற பொழுது அவங்க நிலம் போனா அவர்களுக்கு 10 சென்ட் நிலம் கொடுத்து வீடு கட்டி தராங்க. இவ்வளவும் இந்த எட்டு வழி சாலை திட்டத்தில் கொண்டாந்தாங்க. கிராமப்புறத்திற்கும் தெரியும், நகர்ப்புறத்திற்கும் தெரியும், சாலை அமைச்சாவே எடப்பாடியில் ரிங் ரோடு போட்டோம் 2012. யாருமே தடுக்கல, ஒரே ஒருத்தர் வந்து தடுத்தார். அப்ப ஏக்கரா 6 லட்சம் ரூபாய், இன்னைக்கு 2 கோடி ரூபாய் ஒரு ஏக்கர், 6 லட்சம் ரூபாய் இன்றைய தினம் 2 கோடிக்கு நிலம் கிடையாது. ஆகவே சாலைகள் இருந்தா தான் வளர்ச்சி பெற முடியும், வேலைவாய்ப்பு கிடைக்கும், புதிய தொழிற்சாலைகள் வரும், விபத்தில்லாத பயணம், விலை மதிக்க முடியாத உயிர் நம்ம காப்பாற்றணும். இன்னைக்கு இந்த சாலைகள் விரிவாக்கம் செஞ்சு இந்த பசுமை சாலை அமைக்கப்பட்டால் சேலம் டு சென்னையில் 50 கிலோமீட்டர் மிச்சமாகும் எரிபொருள், அதுக்கு போடுற டீசல் மிச்சம், விபத்து இல்லை, சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைவு, நேரம் மிச்சம், எல்லாமே கணக்கிட்டு தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அன்றைய தினம் திமுக முழுவதும் எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் நஞ்ச போராட்டம். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.